வணக்கம், உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கோச்சிங் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வு திடீரென ஒத்தி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது என்றைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வர ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஜனவரி 9ஆம் தேதி கொரோனா பாதிப்புனால வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் முழு ஊரடங்கு வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருந்தாலும் நேற்று தினம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தரப்பிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நடக்கிறந்த ஒருங்கிணைந்த புள்ளியியல் சாரநிலை பணிகளுக்கான தேர்வு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கை வந்து விட்டுருந்தாங்க. ஆனால் திடீரென பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதாவது என்ன அறிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஜனவரி 9ஆம் தேதி நடைபெற இருந்த ஒருங்கிணைந்த புள்ளியியல் சார்நிலை பணிகளுக்கான தேர்வு வந்து பார்த்திங்கன்னா தற்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அறிக்கை என்பது வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்தப்பட்டதாக தான் இருந்துச்சு. ஏன்னா நாளுக்கு நாளைக்கு கொரோனாவோட பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் அதிகரிச்சுட்டே வந்ததுனால இந்த ஒரு தேர்வு ஒத்திவைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கப்பட்டதாக இருந்துச்சு. ஆனால் நேற்று விடுக்கப்பட்ட அறிக்கை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களிடத்த ஒரு கொரோனா பற்றியான ஒரு பீதியை கிளப்பிக்கிட்டு தான் இருந்துச்சு. பட் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனநிறைவான ஒரு அறிக்கை தான் விட்டுருக்காங்க. ஸோ இது இப்படி இருந்தாலும் நம்ம அந்த தேர்வுக்கான ஒரு நோக்கி இப்போ படிக்க வேண்டிய ஒரு கடமை இருக்குது, சரிங்களா? ஸோ இதே மாதிரி மற்ற தேர்வுகளும் ஒத்திவைச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையில் இல்லாமல் நம்மளோட தேர்வை நோக்கி, வேலைக்கான ஒரு தேர்வை நோக்கி நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனோட படிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரு முக்கியமான கருத்து. ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ்.